ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின. குறிப்பாக தலித் ஆண்களுக்கு எதிராக இந்த படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலே சங்கர் அவர்கள் சாதி ஆதிக்க வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு அந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம், குறிப்பாக காவல்துறை, மேலும் சாதி ஆதிக்கத்தை ஆதரவளிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் காரணங்களாக இருந்திருக்கிறார்கள். இன்று வரை யார் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரத்தை கூட காவல்துறை வெளியிட மறுக்கிறது. ஏன் மறுக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம், நிச்சயமாக இவர்கள் சாதி ஆதிக்க பக்கம் இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டுகிறது. இன்றைய தினத்திலே காவல்துறையை கண்டித்தும் சாதி மறுப்பு திருமணம் செய்யவிருக்கும் தம்பதிகளை பாதுகாக்க உடனடியாக அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என இன்றைக்கு வழக்கறிஞர்கள் இன்றைக்கு நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். நிச்சயமாக சாதி வெறியை முறியடிப்பதற்கு அதற்கு துணை போகக்கூடிய காவல்துறை அல்லது அரசியல் கட்சிகளையும் எதிர்த்து எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பட்டப்பகலிலேயே கொடூரமாக தாக்கி அவர் இறந்திருக்கிறார். இன்று வரை காவல்துறை இவர்களை தான் கைது செய்திருக்கிறோம் என்று வெளியே சொல்லவில்லை. அசதியாக வழக்கை மறைப்பதற்காக, வழக்கை ஜோடிப்பதற்காக கால நேரத்தை காவல்துறை எடுத்துக் கொண்டிருக்கிறது. யுவராஜை கொண்ட கோகுல்ராஜை கொண்ட யுவராஜ் ஒரு கதாநாயகன் போல, சினிமா கதாநாயகன் போல அவர் வந்து சேர்கிறார். அவரை பிடிப்பதற்கு தமிழக அரசுக்கு துப்பில்லை. அப்போது இருந்த ஜெயலலிதா அரசாங்கத்துக்கு துப்பில்லை. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இன்ன பிற கட்சிகளும் சாதி ஆதிக்க வெறிக்கு துணை போவர்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஜனநாயக சக்திகள், முற்போக்குவாதிகள் இந்த சாதி ஆதிக்க வெறிக்கு எதிராக நாம் தொடர்ந்து பயணப்பட வேண்டும், போராட வேண்டும். இன்றைக்கு அம்பேத்கர் பிறந்த மண்ணிலே, பகத்சிங் பிறந்த மண்ணிலே, பெரியார் பிறந்த மண்ணிலே சாதிக்கு ஆதி வெறி தலை தூக்குகின்றது. யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கு ஓட்டு வேண்டுமோ அவர்கள் சாதி பேரிலே கட்சி ஆரம்பித்து ஓட்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தலித் மக்களுக்கு எதிராக ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறார்கள். இதே கௌசல்யா, அவர் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆணை காதலித்திருந்தால் அவரை கொண்டிருக்க மாட்டார்கள். அவர் வேறு சமூகத்தை சேர்ந்த, மேல்சாதி சமூகத்தை சேர்ந்தவரை காதலித்திருந்தால் அவரை கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரே குற்றம், அவர் தலித்தாக பிறந்துதான். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சமூகத்திலே நாம் ஆழ்ந்து கொண்டிருந்தாலும் இவற்றை எதிர்க்க வேண்டிய சூழலே இன்றைக்கு இருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜனநாயக வழக்கர் சங்கத்தை, விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே குறிப்பாக சில சாதிபரி சக்திகள் 2000 வருடத்துக்கு பின்பு இந்த சமூகத்தை இழுத்து செல்லுகின்ற ஒரு கேவலமான சூழல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தர்மபுரியிலே நடைபெற்ற கலவரத்திலிருந்து அதற்கு பின்பு கோகுல்ராஜ் படுகொலைக்கு பின்பா இன்று சங்கருடைய படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த படுகொலைக்கு முன்னால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சங்கரும் அவருடைய துணைவியாரும் சென்று காவல்துறையிலே மனு கொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்ட பின்னால் அதற்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்து உரிய நபர்களை அழைத்து வன்மையாக கண்டித்து அவர்கள் மீது வழக்கு போட்டு தடுத்திருக்கும் என்று சொன்னால், ஒரு பொது இடத்திலே இப்படி ஒரு மோசமான ஒரு சாதிய வன்கொடுமை படுகொலை நடந்திருக்க வாய்ப்பில்லை.
காவல்துறை இதை வேடிக்கை பார்ப்பதே தன்னுடைய லட்சியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக வழக்கறிஞர் சமூகம் கண்டித்துக் கொண்டிருக்கிறது. இதில் ஒரு ஒரு மட்டும் உண்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சாதி அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற சில பேர் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் உயர்சாதி பெண்களை அழைத்துக் கொண்டு போய் காசு கேட்டு மிரட்டி காசு வாங்கிக் கொண்டு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். ஆனால் இந்த சம்பவத்திலே அந்த பெண்ணிடத்திலே போய் உங்களுக்கு அந்த தம்பி சங்கரிடத்திலே போய் 10 லட்சம் ரூபாய் தருகிறேன் அந்த பெண்ணை என்னோட அனுப்பிவிடு என்று தந்தையார் கேட்ட பொழுது 10 கோடி கொடுத்தாலும் என் மனைவியை உடத்திலே அனுப்ப மாட்டேன் என்று வீர சபதமிட்ட தம்பி சங்கரை இன்று படுகொலை செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தலித் சமூகத்தின் மீது இந்த பழியை தம்பி சங்கர் துடைத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதோடு எங்களுடைய விடுதலை சிந்தனை கட்சியின் சார்பாக நாங்கள் தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தோம். அதையே ஒரு கோரிக்கையாக வைத்து வழக்கறிஞர் சமூகம் இங்கே கூடியிருக்கின்ற அத்துணை பேருக்குடைய நன்றியை தெரிவித்து கண்டிப்போம் கண்டிப்போம் நிச்சயமாக தமிழகத்திலே மற்றும் ஒரு படுகொலையை அரங்கேற விடாமல் வழக்கறிஞர்கள் கண்டிப்போம் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.